Hi dears, assalamu alaikum. Welcome to Imbu's World. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல இருந்து 5 மாசம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. வெரைட்டி ரைஸ் 9 வகையான சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து எங்க பெரிய குப்பி மாவு, சின்ன குப்பி மாவு அவங்களோட பொண்ணுங்க அவங்க வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. வெரைட்டி ரைஸ் எல்லாம் சின்ன குப்பி மாவு வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. பிரியாணி, பாயசம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெரிய குப்பிம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தாங்க, இவங்களும் வாங்கியிருந்தாங்க. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் இலை போட்டு வச்சுருந்தாங்க. கூட என் பொண்ணும் நான் எங்கள் கூட தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்து கொண்டா ரெண்டு இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்ருந்தா. லெமன் ரைஸ், புதினா ரைஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தக்காளி ரைஸ், கர்ட் ரைஸ், மாங்காய் ரைஸ், புளி சாதம், அப்புறம் தயிர் சட்னி, கத்திரிக்காய் கோஸ்து, புதினா சட்னி, சேமியா பாயசம், சேமியா பாயசம் பெரிய குப்மா வீட்டிலேருந்து, பருப்பு பாயசம் சின்ன குப்மா வீட்டிலேருந்து, மீன் பொரிச்சது நான் இங்கே வீட்டில் செஞ்சுருந்தாங்க வரவங்களுக்காக. மீன் பொரிச்சு கீ ரைஸ் வச்சு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், சிக்கன் குருமா. அப்படியே அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாதுளப்பழம், ஆப்பிள், மாங்காய், தர்பூசணி, மஸ்க்மலான், நேந்திரப்பழம் எல்லாம் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸாக தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செவ்வாழைப்பழம் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் இதுதான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாத்துக்கொடி அப்படியே என் ஹஸ்பண்ட் பிடிக்கணும், முறுக்கு மிச்சரும் கூடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈத் விலாக் போடும் போது நான் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் மறுபடியும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், எங்கள் மாமியாருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் போட முடியல வீடியோஸு. அம்மா வீட்டிலேருந்து ஃப்ரெஷ் பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டு வகையான பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஒன்று நமிதா, இன்னொன்று பெல்லி. இது தோட்டத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்ததுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டேங்க. பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இது நம்ம வீட்டில் செஞ்சுருந்த கீ ரைஸ், சிக்கன் குருமா. தேங்க்யூ டியர்ஸ்.